ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். ஒரு பவுல் வச்சுட்டு அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றரை, இதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒன்று ரெண்டு மூணு, மூணு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன். இப்போ தண்ணி ஊற்றி மசாலாவை கலந்துக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்றலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மூணு துண்டு பட்டை, மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு. பொரிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துடலாம். அடுத்து பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு, வரமிளகாய் ஒரு மூணு மிளகாய், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட ஈரப்பதமெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா நல்ல லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லையே அந்த மசாலா, மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக அது வதக்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு பார்த்திங்கன்னா அந்த பச்சை வடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ரெண்டு, இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் வதக்கிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது போல் வதக்கிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துருவோம். ஒரு கிலோ சிக்கன், தேவையான உப்பு, இதை நல்லா கலந்துருவோம். சிக்கன் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக தான். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருவோம். நல்ல ரெட் கலராக இருக்கும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கலர் கிடைக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே உப்பு வந்து நிறையா தான் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்து மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு சிக்கன் கறி, நல்ல டேஸ்டியாக காரசாரமாக ஒரு சிக்கன் கறி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொட்டி, சப்பாத்தி, நான், அப்புறம் பரோட்டா, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் கறி இது. இதில் தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றக்கூடாது, தேங்காயெல்லாம் ஊற்றாம தான் செய்யணும். இப்போ இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்பை நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து பார்ப்போம். சூப்பர், இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மறுபடியும் சிம்மில் வச்சதுக்கப்புறமும் இன்னும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
வாழையில் மீன் வறுவல் பண்ணுறதுக்காக நான் வந்து 4 மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனுக்கு பேர் வந்து வெள மீன். இந்த மாதிரி முழுசாக இருக்க மீனாக எடுத்திருக்கேன். நம்ம கடைகளில் சொல்கிறப்பவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழையில் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னதுமே இந்த இங்கே கூர்மையாக இருக்கும் பார்த்திங்களா, அதே கூட கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி தான் நான் கடையில் கேட்டு வாங்கினேன். இப்போ இந்த மீன் 4 மீனில் இந்த மாதிரி கூடெல்லாம் போட்டுட்டிங்கன்னா தான் மசால் வந்து நல்லா இறங்கும். இப்போ இதுக்கு மசால் தடவிக்கலாம். அதிக மசாலாலாம் தேவையில்லை, கம்மியான ஒரு மசால் தான் இதுக்கு நம்ம போட போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் லெமன் கலந்துக்கலாம். ஒரு கால் லெமன் இருக்கும், அதே புளிஞ்சுக்கிற இதில் போட்டு இதை கலந்துருவோம். கலந்துட்டு இப்போ இந்த பார்த்திங்களா லெமன் போட்டதுலேயே கரெக்டாக அந்த ஈரப்பதம்லாம் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மீனில் தடவிக்கலாம். நல்லா அந்த கோடு போட்டிருக்கோலையே அதுக்குள்ளேலாம் படுற அளவுக்கு நல்லா தடவி எடுத்துக்கோங்க. ரொம்ப வர வரன் இருக்கு மசாலா, அதனால் இன்னி கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மீனில் தடவிக்கலாம். நல்லா மசால் வந்து உள்ளேலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. இதுக்கு வந்து நம்ம கம்மியாக மசால் தடவிக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா இதை வறுத்து மறுபடியும் வாழையில் வச்சு அதுலேயும் கொஞ்சம் மசால் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் மசாலா இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த கார உப்பு பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இதில். பாருங்கள் கரெக்டாக எடுத்துருக்கேன் பாருங்கள், 4 மீனுக்கு கரெக்டாக அந்த மசால் கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீனை வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மீனை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் நான், நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் வேறு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு மீன் பொரிச்சு எடுத்துடலாம். அதிக வேக வைக்க தேவையில்லை, ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரெண்டு ரெண்டாகவே வேக வச்சுக்கலாம். மொத்தமாக போட்டோம்னா இது நம்ம திருப்பி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் இல்லையா, அதனால் ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இது போல் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ரொம்ப வேக வைக்காமல் ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மறுபடியும் நம்ம இன்னொரு டைம் இந்த மீனை வேக வைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ மீனை எடுத்துருவோம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு முக்கால் பக்குவம் அரை பக்குவத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும். இதே போல் மீதி இருக்கிற மீனையும் எடுத்துக்கலாம். 4 மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில், வேறு எண்ணெய் மாற்ற வேணாம், இதே எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். போட்டு இதை வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 6-7 பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, இதை தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை வெங்காயத்தில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்துக்கூட இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம். ரொம்ப நல்லானா அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் கிடையாது, இந்த வெங்காயத்தோடு அந்த பச்சை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். மசால் பொடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன்.
பாருங்கள் மசாலாவும் ரெடியாக இருக்குது, மீனும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா வாழை இலை எடுத்திருக்கோம். அந்த இலையை கொஞ்சம் அடுப்பில் வாட்டி எடுத்தால் தான் நம்ம மடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக வரும். அடுப்பு அனலில் காட்டாமல் நீங்கள் மடிச்சிங்கன்னா இலை வந்து கிழிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வாட்டினீங்கன்னா அந்த இலை வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிருமா, நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இலையை வாட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வாட்டலைன்னா நீங்கள் மடிக்கிறப்போ என்ன ஆகுனா அந்த இலை வந்து கிழிஞ்சு போயிடும். அதனால தான் இப்படி வாட்டிட்டோம்னா நம்ம மடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலும் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, நம்ம இலையும் வாட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் இந்த வாழையில நம்ம இலை மடிக்கிறது வந்து எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம், ஆனால் உள்ளே வந்து மசால் வைக்கிறதுக்கு வந்து நம்ம இப்படி தான் வைக்கணும். அடியில் கொஞ்சம் மசால் வச்சுக்கணும். உங்களுக்கு இலை எந்த வாக்கில் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் மசாலா வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மீன் எடுத்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மீனுக்கு மேலேயும் மசாலா வச்சுக்கலாம். நல்லா மசாலா அந்த மீன் மேலே நல்லா மூடிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய மசாலா வச்சு இப்படி மூடி வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மசாலா தடவியாச்சு. இப்போ மடிச்சுக்கலாம். நான் வந்து இந்த வாக்கில் மடிச்சுக்கிறேன், ஏன்னா இங்கே வந்து தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். நல்லா அந்த இலை கிளியக்கூடாது, இலை கிளியாத அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கணும். இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மீன் வந்து அதை வெளியில் வேகிறப்ப வெளியில் வந்துடக்கூடாது அந்த மசாலா. அந்த மாதிரி நம்ம இது போல் மடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி உடஞ்சி போச்சு வர மாதிரி இருந்தால் இதுக்கு மேலே கூட நீங்கள் ஒரு இலையை போட்டு சுற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம், மடிக்கிறதுலாம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் மடிச்சுக்கலாம். இப்போ கட்டிக்கலாம். நம்ம இந்த பாலையிலே அந்த நடுவில் இருக்கும் இல்லையா தண்டு, அதே தான் நான் கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதே வச்சு நான் கட்டிக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும், அதே சமயம் இலை கிழிஞ்சிடாத அளவுக்கு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் சின்ன இலையாக போட்டதுனால பார்த்தீங்கன்னா நான் மேலேயும் ஒரு இலை போட்டிருக்கேன், ஏன்னா நம்மக்கிட்ட இலை வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் சின்ன இலையாக இருந்தேனா ரெண்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரே இலையாக போட்டு எடுத்துருக்கோம். இதே போல் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நாலு மீனையும் இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சாச்சு வாழை இலையில். இப்போ நம்ம இதை மறுபடியும் ஒரு பேன் வச்சு இதை பொறிச்சு எடுக்கணும். நம்ம இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க, ஏன்னா அந்த வாழை இலை வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக தான். ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம வாழை இலையில் பொதிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ ரெண்டு மீனையும் வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணும். ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். 10 நிமிஷமே ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ரெண்டையும் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இதையும் அதே போல் 5-5 நிமிஷம் ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் போட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் நான், நீங்களும் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், உள்ளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மீனும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே இந்த மசாலோட சேர்த்து அப்படியே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சுட சுட மீன் வாழையில மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 1 கிலோ மட்டன், எலும்போடு இருக்க மட்டன் தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். மல்லி சேர்த்துடலாம். 1, 2, 3, 4 இதில் 4 ஸ்பூன் மல்லி. நம்ம 1 கிலோ மட்டன் செய்கிறோம் இல்லையா, அதனால் இதில் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன்,
கிராம்பு 3, 2 துண்டு பட்டை, ஏலக்காய் 3, வரமிளகா 6-7 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மசாலாவை வறுத்தரலாம். நல்ல மணம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மணம் வர போல் வறுத்தெடுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி ஒரு இந்த மாதிரி சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சியெல்லாம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், ஒரே ஒரு தக்காளி, அதையும் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நம்ம வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இந்த மசாலாவை போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக போட்டு ஒரு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்க பாருங்கள். அப்படி தண்ணி ஊற்றினாதான் அரைப்படும். அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிடலாம். மசாலா அரைச்சாச்சு, இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை வதக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம மசாலா வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதுலேயே அதெல்லாம் சேர்த்துருப்போம். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன். இது மட்டன் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இதை கலந்துருவோம். நல்லா வேக வைக்கணும். இதை வதக்கி நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வதக்கி விடணும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மட்டன் நம்ம வதக்க வதக்க நல்லா அந்த தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ வதக்குனதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையே இதில் சேர்த்துடலாம். எல்லா மசாலாயுமே சேர்த்துருங்க. நான் வந்து இந்த குழம்பு வந்து தேங்காய் ஊற்றாம தான் செய்கிறேன். நீங்கள் இதில் தேங்காய் வேணும்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் பார்த்தீங்களா, அது கூடவே ஒரு துண்டு தேங்காயை அதுக்குள்ளே வதக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிடுவோம். மசாலா போட்டதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா அந்த மட்டன் கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சி ஜாரெல்லாம் கழுவி இதில் தண்ணி ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம கறியோடு சேர்த்து இதை சாப்பிட மாட்டோம் இல்லையா. வெறும் தண்ணியோ அந்த குழம்பு மட்டும்தான் இருக்கும், கறி இதில் இருக்காது. அதனால் தண்ணியோட அளவு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம முன்னாடி மட்டன் வதக்கிறப்ப சேர்த்தோம் இல்லையா, அது பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் வேக வச்சு ஸ்டீம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது கலரு. இப்போ இதில் இருக்க மட்டனை தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த மட்டன் குழம்புல 1-2 கறி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எலும்பெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் குழம்போடையே விட்டுருங்க. இந்த மாதிரி எலும்பெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து குழம்போடையே விட்டுருங்க. மட்டன் குழம்புலேருந்து
கறியை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ மட்டன் குழம்பை இப்படியே நம்ம வச்சுக்கக்கூடாது, மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கணும். இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். மட்டன் குழம்பு வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம். இது கொதித்து வேகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம், மற்ற எதுவுமே இதில் நம்ம மற்ற மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இவ்வளோ தான், இது நல்லா கொதித்து வேகட்டும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும். 10 நிமிஷம் கிட்ட மட்டன் தண்ணி குழம்பை வேக வச்சுருந்தோம். நல்லா வெந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. அந்த மணமும் அந்த மசாலோட பச்சை மணம் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் போயிடுச்சு. இப்போ மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வறுவல் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து வறுவல் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டன் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியாக நம்ம மட்டன் வறுவல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தால் நல்லாயிருக்கும் காரத்துக்கு. அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுருவோம். 1-2 நிமிஷத்துக்கு அந்த மிளகாத்தூளோட பச்சை வடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. 1-2 நிமிஷம் மிளகாத்தூள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்புலேருந்து ஒரே ஒரு கரண்டி குழம்பு, ஒரு கரண்டி குழம்பு இல்லைன்னா 1-2 கரண்டி குழம்பு எடுத்து இதை ஊற்றிக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வடை போகிறதுக்காக அது கூட சேர்ந்து வேகட்டும். இந்த மட்டன் வறுவல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்படி தான் அந்த கறி குழம்புல இருக்க மட்டன் வறுவல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம விருப்பப்படி எந்த மாதிரி வேணாலும் வறுவல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த கறியை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு 1-4 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம். 4 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். 4 நிமிஷம் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சூப்பராக வறுவல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கலாம். மிளகுத்தூள் போட்டால் தான் வறுவலே அழகு அப்படி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்து விட்டுருவோம். சூப்பர், மட்டன் வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் தண்ணி குழம்பும் அந்த குழம்புல இருந்த கறி எடுத்து வறுவலும் சூப்பராக பண்ணி முடித்தாச்சு. காடை ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 காடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடையிலேயே இதெல்லாம் தோலெல்லாம் உரிச்சிட்டு கொடுத்துட்டாங்க, நான் வீட்டில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 10 காடை. அதுக்கு மசால் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் இது. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 3, 4, 5, 5 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் இந்த ஸ்பூனில் தான் எல்லா அளவுமே சேர்த்துக்கிறேன். 5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1, 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1, 2, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து தயிர் 1, 2, 3 தயிரும் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் எதுக்காக சேர்க்குறோம்னா நம்ம காடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. உப்பு தேவையான அளவுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ மசாலாலாம் கலந்தாச்சு, தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ காடையை மசாலில் பிரட்டி வச்சிடலாம். காடை வந்து ரொம்ப குட்டியாக தானே இருக்குது, அதனால் இதை கட் பண்ணவெலாம் கூட தேவையில்லை. அப்படி வேணும்னா லைட்டாக அப்படி மேலே கீறிக்கோங்க, ரொம்ப கீறினீங்கன்னா மொத்தமும் விரிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி உள்ளேயெல்லாம் மசால் போட்டுக்கோங்க. நான் முழுசாக காடையை ஃப்ரை பண்ண போகிறதுனால தான் முழுசாக வச்சுருக்கேன். அப்படியே கையில் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி படுற மாதிரி நல்லா மசாலா தடவி விட்டுருங்க. நம்ம மீனெல்லாம் பொரிக்கிறதுக்கு மசால் தடவும் இல்லையா, அந்த மாதிரி இது போல் ஃபுல்லுமே நல்லா உள்ளேயெல்லாம் நல்லா படுற அளவுக்கு தடவி வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா காடையும் தடவி எடுத்து வச்சுக்கலாம். காடையில் மசாலாலாம் தடவி வச்சாச்சு, அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறமா பொரிச்சுக்கலாம். குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும், ஒரு மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல, ஆனால் அரை மணி நேரத்துக்கு கம்மியாக எடுத்து பொரிக்கக்கூடாது. இப்போ ஊறினதுக்கப்புறமா எடுத்து நம்ம பொரிச்சுக்கலாம். காடை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு, இப்போ பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, காடையை பொரிச்சுக்கலாம். போட்டுட்டு உடனே திருப்பி போடக்கூடாது, ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இல்லைன்னா நம்ம போட்ட மசால் வந்து அடியில் போய் ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டிங்கன்னா நம்ம தொட்டதுமே அது மேலே எலும்பி வந்துடும். அந்த மாதிரி பார்த்திங்களா ஒட்டாமல் வரும் அப்போ தான் மசால். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஏன்னா முழுசாக போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. இப்போ எடுத்துடலாம், நல்லா வெந்துருச்சு, இப்போது பார்த்தாலே தெரியுது நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கு. மீதி இருக்க காடையும் இதே போல் பொரிச்சு எடுத்துடலாம். காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும், முழுசு முழுசாக அழகாக இருக்குது பார்க்க, டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்குது. சில்லி சிக்கனில் சில்லி பண்ணுறதை விட காடை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. மட்டன் ஒரு 300 கிராம் மட்டனை இந்த மாதிரி எலும்பே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடைகள்லையே கொத்துக்கறி வேணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து எலும்பு இல்லாத மட்டனாக தனியாக எடுத்து வச்சு எடுத்துருக்கேன். மிக்சி ஜாரில் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். இந்த மாதிரி கறியை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சி போட்டு ஒரு 2-3 சுற்று சுற்றுனீங்கனாலே இந்த மாதிரி கறி வந்து அரைப்பட்டுரும். இப்போ கறி வந்து ரெடியாக இருக்குது, இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் வெங்காயம், நம்ம கையில் ஒரு கையளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதையும் எண்ணெயில் வதக்கிடலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு லைட்டாக எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மளை பொடி பொடியாக வரணும் வெந்து, அந்த மாதிரி கலந்துடலாம். அரைச்ச கறியை சேர்த்து கலந்து விட்டாச்சு, இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அந்த மட்டனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வேகும், வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனில் நல்ல தண்ணி விட்டு வெந்து நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்டே இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். நம்ம அரைச்சி தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து வெந்துடும், வேகாது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஆனால் நல்லா வெந்துடும் இது. ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டோம்னாலே போதும். இப்போ சூப்பராக வெந்து நல்லா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு, நல்லா நம்ம தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும்.
இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எந்த அளவுக்கு பக்குவமாக அரைக்கணும்னு சொல்கிறேன். மட்டன் வந்து அரைக்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருதான்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப குறகுறப்பாக இருந்துச்சுன்னா நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா வலுவலுப்பாக இருக்கிற மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சம் வந்து நம்ம இந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி தாளிச்சு விட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் அதே அளவு வெங்காயம் இதுலேயும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலை மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையே இதில் சேர்த்துக்குருவோம். ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 2, 3 நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு முட்டை ஒன்று ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கோம். இப்போ உப்பு பத்தலைனா மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பெரிய உருண்டை இல்லைனா குட்டி உருண்டை, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற உருண்டையும் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா மட்டன் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. எல்லாமே 16 உருண்டைகள் வந்திருக்கு. 300 கிராம் கறிக்கு 16 உருண்டை வந்திருக்கு. நம்ம பிடிக்கிற சைஸ் உங்கள் விருப்பத்தை பொறுத்து, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து பிடிச்சிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உருண்டையை ரொம்ப அழுத்தி அழுத்தி இப்படி பிடிக்காதீங்க. லைட்டாக மெதுவாக பிடிச்சிங்கன்னா தான் உள்ளே நல்லா வேகும். ஏற்கனவே வெந்துருச்சு, இருந்தாலும் நம்ம மறுபடியும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்போ நல்லா வேகணும் இல்லையா, அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி உருண்டையாக அப்படி இப்படி அமுத்தி அமுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு, இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, பொறிச்சிக்கலாம். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா மேலே வந்து மொறுமொறுப்பாக வரணும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே இருக்கிறது மட்டும் மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு பண்ணுறதுக்கும் கூட இப்படி தான் நம்ம வந்து அரைச்சி வறுத்து தான் நம்ம பண்ணணும். குழம்புக்குன்னா நம்ம சும்மா லைட்டாக இப்படி பொறிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நல்லா மொறுமொறுப்பாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மொறுமொறுப்பாக கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இது ஏன் பொங்கி வருதுன்னா, நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் பொங்கிட்டு வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ருசியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. மட்டனில் இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் எப்பயுமே மட்டனில் சுக்கா, அப்புறம் வறுவல், அதுக்கப்புறமா குழம்பு, ஃப்ரை, கறி இந்த மாதிரி தான் நிறைய பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் சில்லியெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம மட்டன்லேயே கோலா உருண்டை செஞ்சுட்டு குழம்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இது வந்து வாவல் மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நான் எப்போயுமே மீன் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு தான் குழம்பு செய்வேன். அப்போ தான் நம்ம உடனே சாப்பிட்டா கூட உப்பு காரம்லாம் பிடிச்சி மீன் ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக தான் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுமே 1/20 சின்ன வெங்காயம், 10 பூண்டுகள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 4 இதை அரைச்சிக்கலாம். வெங்காயம் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு. தக்காளியை அரைச்சும் சேர்க்கலாம், கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கரைச்சி நம்ம புளியோடு சேர்த்து கரைச்சி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1, 2, 3 இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1.5 மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போது 1 எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
தேவையான உப்பு. இதில் ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன், வெந்து வத்துறப்போ கரெக்டாக இருக்கும். குழம்பு வெந்து மசால் வடை போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து ஒரு 3-4 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு, மசால் வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பையும் சிம்மில் வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். மீன்லாம் வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். சிம்மில் வச்சதுமே நல்லா மீன் வெந்துருச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பிரிஞ்சு வருது, மீன் வெந்ததுனால தான் இது வந்து இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு வருது. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தாளிக்கிற கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்தயமும் கருவேப்பிலையும் தாளித்து இது ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஓப்பன் பண்ணக்கூடாது, தாளித்த உடனே மூடி வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு இது ஓப்பன் பண்ண வேண்டாம், 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். நல்ல மணமாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இதே போல் நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இப்போ தாளிச்சு விட்றலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காய பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நம்ம எப்படி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டால் நல்லா பொன்னிறமாக வதக்குவோமோ அதே போல் வெங்காய பேஸ்ட் போட்டாலும் அந்த கலர் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். எதுக்காக நான் வெங்காயத்துக்கு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன்னா, நமக்கு கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். இதே நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் அரைச்சி போடுறது கட் பண்ணி போடுறதெல்லாம் உங்கள் விருப்பம். பாருங்கள் வெங்காயம் எந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே முறுமுறுப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. அது போல் வதக்கிக்கோங்க. நான்வெஜ் எது செஞ்சாலுமே இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் சிக்கன் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கலந்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா அந்த தண்ணி விட்டு வேகிற மாதிரி வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா வதங்கி இந்த பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வதக்கணும். இன்னும் இதே போல் அப்பப்போ கிளறி விட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு, ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கிட்டத்தட்ட இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி இப்போ 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன், இதே போல் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக 5 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் எடுத்து கிளறி விடணும்னு இல்லை, முன்னாடியேவும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கணும். ஒரு தடவை மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வைக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம், மறுபடியும் 5 நிமிஷம் கிளறி விட்டாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுருக்கோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்றலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மணம் தான் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் கொடுக்கும், அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். மிளகாத்தூள் வந்து உங்கள் விருப்பம், காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அந்த 1-2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் கரெக்டாக டைம் கூட வச்சுக்கோங்க, 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் தண்ணி சேர்த்துருவோம். கறி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம்.
அதிக தண்ணி ஊற்ற வேணாம். ஒரு கறி வந்து முங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதக்கி விட்ருக்கோம், அதுலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். ரொம்ப நேரம்லாம் சிக்கன் வேக வச்சிங்கன்னா அது ஒரு போல் நூல் நூலாக வந்துடும். அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வேணும் அப்படின்றக்காக தான் நான் தண்ணி இந்தளவுக்கு ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு வறுவலாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். உப்பு எதுவுமே நம்ம போட தேவையில்லை, ஏன்னா முன்னாடியே நம்ம உப்பு போட்டு தான் வதக்கி விட்டுருக்கோம். அதனால் உப்பு வந்து சரியாக இருக்கும். அப்படி உப்பு பத்தலைன்னா மட்டும் லைட்டாக மேலே உப்பு தூவி விட்டுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக போட்டுறாதீங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு, எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வத்தணும் தண்ணி, தண்ணி நிறையாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வத்தினா தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை வற்ற விட்டோம்னா அது வறுவல் மாதிரி ஆயிரும். நம்ம கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறப்போ நம்ம சாதத்துக்கு தோசை சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் அப்படின்றக்காக நான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு மேலே மல்லித்தூள் போடலாம், கரம் மசாலா தூள் போடலாமா, தக்காளி போடலாமா, இந்த மாதிரி எது போடணும்னு நீங்கள் நினச்சாலும் எதுவுமே இதில் போடக்கூடாது. இதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இதை இது மட்டும்தான் போட்டு செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மல்லித்தலை கூட நீங்கள் இதில் தூவ தேவையில்லை. இப்படியே எடுத்து வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் இதோட டேஸ்ட்டேவும். நீங்கள் இதில் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, சேர்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் இதை மட்டும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால அடிக்கடி நீங்கள் இதை செஞ்சு பழகிட்டிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் தான் பண்ணுவீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிக்கன்னா இந்த சிக்கன் தான். அடிக்கடி நம்ம வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. 1/2 கிலோ ஈரல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்றலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இப்போ மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம், அதிலேருந்து தண்ணியெலாம் வற்றி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஈரல் முங்குற அளவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி, அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம கரெக்டாக அந்த ஈரல் அளவுக்கு கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மூடி வச்சுருவோம். மறுபடியும் 1-5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வெந்துட்டுருக்கு. ஈரலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துடும், அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு 10-12 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிட்டோம்னா போதும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுருவோம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆட்டுக்கால் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க வாட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனாலும் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கழுவிட்டு சூப் செய்யணும். கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சுரண்டினிங்கன்னா அந்த மேலே இருக்க கருப்பெல்லாம் வந்துடும். இது போல் நல்லா சுரண்டி எடுத்துருங்க, அப்போ தான் அந்த புகவாடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் கடையிலேயே வாட்டி கட் பண்ணியே கொடுத்துட்றாங்க, ஈஸி தான் நமக்கு இதை க்ளீன் பண்ணுறது. இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எல்லா காலையும் எடுத்துக்கலாம். மேலே இருக்க கருப்பு அந்த இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் முடி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுரண்டி எடுத்துடணும். மேலே இருந்த கருப்பெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவுறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதே போல் 2-3 தடவை மஞ்சள் போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். ஆட்டுக்காலை கழுவி எடுத்தாச்சு.
ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். குட்டி தக்காளினா ஒன்று போட்டுக்கோங்க, பெரிய தக்காளி இருந்தால் இது மாதிரி பாதி எடுத்துக்கோங்க, பாதி கூட அதிகம்தான், தக்காளி போடாமலும் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம், அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். சூப் வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்புக்கு வந்து அதிக எண்ணெய் தேவையில்லை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வெங்காயம் இது மட்டும் வதங்கிறதுக்காக, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தட்டணும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் வதக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த எண்ணெய் கொஞ்சம். தக்காளி, கருவேப்பிலை, ரொம்ப எல்லாம் கருகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், க்ளீன் பண்ண ஆட்டுக்கால், மிளகு ஜீரகம் பொடிச்சது, தண்ணி சேர்த்துக்கலாம். மூணு செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், தண்ணி வந்து சூப்புக்கு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் சூப்பு வெந்து அந்த மறுபடியும் நம்ம வேக வைப்போம், குக்கரில் வேக வைக்கிறது இல்லாமல் மறுபடியும் நம்ம கொதிக்க வைப்போம், அப்பயும் வேகும், அதனால் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, உப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். விசில் போட்டிருக்கு, ஒரு 10 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 10 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு, எடுத்து பார்க்கலாம். எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும், ஆனாலும் நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம், அப்போ தான் மறுபடியும் அந்த எலும்பில் இருக்க சாறெல்லாம் நல்லா இறங்கும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷமாக சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு, இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும், அப்போ தான் மறுபடியும் வேகும். உடனே குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம். நம்ம சூப் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வர சூப் செஞ்சிங்கன்னா நைட்டே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து குடிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாரெல்லாம் இறங்கி ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால முட்டி வலி, அப்புறம் இடுப்பு வலி இருக்கிறது, கைகால் குடைச்சல், இந்த மாதிரி, அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த சளி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடும், சீக்கிரமாக குறைஞ்சிரும். இந்த மாதிரி சூப் செய்கிறது ரொம்ப ரொம்ப சத்து, சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ஆட்டு காலில் மட்டும் இல்லை, ஆட்டு எலும்பில் கூட இந்த மாதிரி சூப் செய்யலாம், அதே போல் சிக்கனில் கூட இந்த மாதிரி சூப் செய்யலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். சிலருக்கு வந்து சூப்பில் மல்லித்தலை சேர்த்தா அந்த ஸ்மெல் பிடிக்காது, பிடிக்கலைன்னா நீங்கள் இதை சேர்த்துக்க தேவையில்லை, மல்லித்தலை ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. தலைக்கறி குழம்பு பண்ண போகிறோம். ஒரு ஆட்டுத்தலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் 100 கிராம் இருக்கும், எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நான்வெஜ் செஞ்சோம்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், தக்காளி 2 அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், 1 துண்டு தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். மல்லித்தூள் இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம், இது மட்டும்தான் தேவை. தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, இது மாதிரி குட்டி சைஸில் 5 பட்டை எடுத்திருக்கேன், ஏலக்காய் 4, 1 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், இது தாளிக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றியிருப்பேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு வந்து பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கியாச்சு, பச்சையாக இருக்கக்கூடாது வெங்காயம், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்,
இஞ்சி பூண்டோட பச்சை வடை போயிடுச்சு. அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா இது போல் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு தலைக்கறியை இதில் சேர்த்துறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. அப்போ தான் நல்லா கறியில் மசாலா பிடிக்கும். அதுக்காக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். குக்கரில் நம்ம விசில் விட போகிறதுனால அதிகம் தண்ணி வத்தாது, அதனால கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கரில் விசில் விட்டதால் தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு. நம்ம இனிமேல் தான் கொதிக்க வைக்கணும். இதை அப்படியேவும் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்காது, அதனால மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க வைக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு கொஞ்சம் வத்தி இருக்கு. இதில் தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றியாச்சு. தேங்காய் அரைச்ச தண்ணி கழுவியும் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். சும்மா தான் மூடுறேன், விசிலெல்லாம் போடலாம். இப்போ 3 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு, நல்லா குழம்பு கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போது தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் தாளித்து ஊற்றலாம். தாளித்து ஊற்றினோம்னா மனம் சூப்பராக இருக்கும், அதனால் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ மாற்றி வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தாளிக்கிறதுக்காக 2 ஏலக்காய், 2 கிராம்பு குட்டி பட்டை, 1 அன்னாசி போட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தலைக்கறியெல்லாம் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றினதுமே மூடி வச்சிடணும், இல்லைன்னா அந்த தாளித்து ஊற்றின மனம் வந்து வெளியில் போயிடுச்சுன்னா அந்த மனம் வந்து குழம்புல தெரியாது, அதனால மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது தாளித்து ஊற்றி மூடி வச்சு இறக்கி வச்சாச்சு. தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எதுவுமே போட தேவையில்லை. வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், ரெண்டில் ஏதோ ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இது போல் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, 3 தக்காளி, மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துடலாம். சிக்கனை வதக்கியாச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். சிக்கன் வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேகுது, லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1, 2, 3 இதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் சிக்கன் பவுடர் போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எண்ணெயில் போட்டு சிக்கன் மசாலா வதக்கிருங்க. அப்போ தான் நம்ம குழம்பு வெந்து வர்றப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு. மசால் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இட்லிக்கு நம்ம சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதில் நம்ம தேங்காய் கூட அரைச்சி ஊற்ற தான் போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். அப்போ சிக்கனில் நல்லா பிடிச்சி வேகும் அப்படின்றதுக்காக இப்போ உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். குழம்பு வேகட்டும், அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு துண்டு தேங்காய் தான், இது கூட வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல. இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. நல்லா மசால் வடையெல்லாம் போய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு அதை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அளவுக்கு அதிகமாக, இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். நல்லா இட்லியில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ தேங்காய் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றி 3 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லிக்கு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் குழம்பு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இட்லி தோசையெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இட்லிக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் இட்லி தோசைக்கு சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். மட்டன் பெப்பர் கறி பண்ணுறதுக்கு 1 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் போட்டிங்கன்னா 4 விசில் விடுங்க, இல்லை அடுப்பில் வச்சு வேக வைக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட வேக வச்சிங்கன்னா மட்டன் வெந்துடும். இப்போ மசால் வறுத்துக்கலாம். மல்லி இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், மல்லி, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கிராம்பு 2. இது மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும். இது கூட மிளகாவெல்லாம் சேர்த்துக்க தேவையில்லை. நல்ல மணவரம் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, 1/20 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்ன தக்காளி 1, தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை இது போல் லைட்டாக வதக்கிட்டு வேக வச்ச மட்டன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1, 2, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட பச்சை வாட போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 5, மிளகுத்தூள் மட்டும்தான் இதில் காரத்துக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கார தூக்கலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 பச்சை மிளகாயை நீல வகையில் கீறி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே போட்டால் மிளகாய் வந்து ரொம்ப கரைஞ்சி போயிடும் அப்படின்றதுனால லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ வறுத்து பவுடர் பண்ண மசாலா இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு. உப்பு நான் போடலை. எதுக்காகன்னா மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அந்த தண்ணியை தான் இதுலேயும் சேர்த்துருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் இது சுக்கா போல் ஆயிரும். இந்த அளவுக்கு
கொஞ்சம் கொல கொலன்னு கிரேவி பதத்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பாட்லேயோ இல்லை சப்பாத்தி பரோட்டாலேயோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சு லைட்டாக இப்படி கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரை கிலோ இறால் க்ளீன் பண்ணி எடுத்ததில் இவ்வளோ தான் கம்மியாக தான் வந்திருக்கு. இதுக்கு எவ்வளோ மசால் தேவை அப்படின்றத பார்க்கலாம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் அரை ஸ்பூன், மிளகுத்தூள் கால் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை கலந்துடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷங்கிட்ட இதை ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் காரம் உப்பெல்லாம் இறால்லாம் இறங்கும். அதனால் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து வறுவல் பண்ணிக்கலாம். இறால் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வறுவல் பண்ணிக்கலாம். வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கீரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. அது ப்ரௌன் கலராகலாம் வரல, கொஞ்சம் நல்லா கண்ணாடி போல் வதங்கியிருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். இது வந்து கரம் மசாலா தூள், அதுவும் 1/4 டீஸ்பூன். எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு அதை நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச இறால இதில் சேர்த்துடலாம். நம்ம இறாலில் முன்னாடியே உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ உப்பு போட தேவையில்லை. முதல்ல கம்மியாக உப்பு போட்டிருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே எல்லாம் கரெக்டான அளவுக்கே உப்பு சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கையில் இப்படி 1 கை தண்ணி எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். போதும், தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்திருக்கு. மூடி வச்சாலும் அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நான் அப்படி தான் இப்போ வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் நம்ம கையில் தண்ணி தெளித்து வேக வச்சோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இனி கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும் அந்த தண்ணி இருக்கிற மற்ற தண்ணியுமே வற்றி அந்த ட்ரையாக வர்றதுக்கு. கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தால் தான் அந்த இறாலோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கொஞ்சம் மசால் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல சிக்கனை மசால் போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், தயிர் இதில் 3 ஸ்பூன், கொஞ்சம் லெமன் 3-4 சொட்டு இருக்கிற மாதிரி லெமன், தேவையான உப்பு, மல்லித்தலை கொஞ்சம். இப்போ இதை கலந்துடலாம். கலந்தாச்சு. நான் வந்து 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மசால் சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ செய்கிறதுனா இதில் 1 பங்கு அதிகமாக, இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்னா 2 ஸ்பூனை சேர்த்துக்கிற மாதிரி 1 கிலோ செஞ்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், பிரட்டி வச்சாச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ சிக்கன் கறி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம் எண்ணெயில். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம கலந்து வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எதுவுமே இதுக்கு மேலே நம்ம சேர்க்க தேவையில்ல. உப்பு மசால் எல்லாமே கரெக்டாக சேர்த்து வச்சுருக்கோம், அதனால் எதுவும் சேர்க்க வேணாம். கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இதில் ஒரு குட்டி தக்காளியாக அரைச்சிருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு குட்டி தக்காளி லைட்டாக புளிப்புக்காக மட்டும். நல்லா சிக்கன் வந்து தண்ணி விட்டு வேகுது, சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தக்காளி போட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமலே நல்லா வெந்துடும், நம்ம அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். ஆனாலும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நானும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குட்டி கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி விட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அந்த தண்ணியில். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி ஊற்றி நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. லாஸ்ட்டாக பச்சை கருவேப்பிலையும் மல்லித்தலையும் இதில் தூவிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ சிக்கன் கறி ரெடி. ரொம்ப அருமையான ருசியில் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். இப்போ இதில் மல்லி சேர்த்துடலாம். 1, 2, 3 இதில் 3 ஸ்பூன் மல்லி. அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 6-7 போல் வரமிளகாய், 7-8 முந்திரி பருப்பு. அடுத்து கசகசா 1-2 இதில் 2 ஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இந்த மாதிரி 2 துண்டு பட்டை. இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். மசாலா வந்து நல்லா வறுத்துட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வறுத்து எடுத்து வச்சுட்டோம் ஆறுறதுக்காக. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டியிருக்கேன், இதை அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம், அடுத்து கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் அரைச்சோலையே அதையே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்றலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான். இதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடய பச்சை வடையும் போயிடுச்சு. இதில் மட்டன் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ கலந்து விட்டுருவோம். 1-5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா நல்லா ஆறிடுச்சு, இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட்டு போல் நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், மசாலா இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை மட்டனில் ஊற்றிடலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா. 1-5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவை இந்த மாதிரி மட்டன் கூட கலந்து விட்டுடலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் 1-2 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவை அந்த மட்டன் கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நல்லா 1-2 நிமிஷத்துக்கு மட்டனை இது போல் வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி, அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி. எப்போயுமே நம்ம குக்கரில் குழம்பு செஞ்சோன்னா அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா குக்கரில் போட்டு வேக வைக்கிறது வந்து தண்ணி நல்லா தண்ணி இழுத்து வேகாது, அதனால் கம்மியாகவே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமும் இதே பக்குவம் அப்படியே தான் இருக்கும், அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஆஃப் பண்ணி
ஸ்டீமும் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா அருமையாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இதை இது நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், இப்படியே விட்டுறக்கூடாது, அந்த பச்சை வடை அப்படியே இருக்கும். அதனால் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு வேக வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டு நல்லா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு இறக்கிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் குழம்பு வந்து நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. நம்ம தேங்காயோ எதுவுமே ஊற்றலை, முந்திரி பருப்பு கசகசா மட்டும்தான் இது கூட சேர்த்து அரைச்சி ஊற்றியிருக்கோம். தேங்காய்க்கு பதில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் பண்ணிங்கன்னா. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயம் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிருக்கு. பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசால் எவ்வளோ அப்படின்றத வறுத்து அரைச்சிக்கலாம். எல்லாமே இந்த ஸ்பூன் அளவில் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ இதை வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். மிளகாயெல்லாம் இதில் சேர்க்க வேண்டாம், இது மட்டும் போதும். இப்போது இதை நல்லா வறுத்தாச்சு. நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ஏன்னா பவுடர் பண்ணுறப்போ நல்லா வறுத்திருந்தால் தான் பவுடர் ஆகும், அதுக்காக தான் வறுத்துக்கிறது. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் தாளிக்கலாம். இந்த வடைச்சட்டி வந்து ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கடையில். அதனால் சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் எண்ணெய் சேர்த்துறேன். வெறுங்கடாயை வந்து எப்பயுமே ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாதாம்மா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20-30 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை இது போல் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த 1 கிலோ சிக்கனுக்கு நான் அரைச்ச மசால் வந்து கரெக்டாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் 1/2 கிலோலாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பாதி பாதியாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுக்கலாம். கடைசியில் பத்தலையை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போயே சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சா தான் நல்லா உப்பு பிடிச்சி வெந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக உப்பு போட்டிங்கன்னா உப்பு பிடிக்காமல் சப்புன்னு இருக்கும் சிக்கன். அதனால் வதக்குறப்பவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வறுவலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்க்காமல் அப்படியே நல்லா ட்ரையாக வறுவல் போல் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கறியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுறோம், அதனால தான் நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. இந்த அளவுக்கு சிக்கனை வேக வச்சுக்கணும். இதுலேயே நம்ம சிக்கன் ஃபுல்லாக வெந்துடுற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து நம்ம மசால் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணுமே சரியாயிடும். இந்த போல் வதக்கி நீங்கள் இந்த சிக்கன் கிரேவியோ இல்லை வறுவலோ இல்லை குழம்போ செஞ்சு பாருங்கள். இதே போல் வதக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் சிக்கனை. மறுபடியும் அந்த இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரும். அதில் 1-2 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. நம்ம வறுத்த மசாலா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துலாம். இந்த மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த பெப்பரோட காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் சேர்க்க தேவையில்லை. இல்லை அதிகம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி, அதாவது சிக்கனுக்குள்ளேயே தான் அந்த தண்ணி இருக்கணும், சிக்கனுக்கு மேலே தண்ணி வரக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு பத்தலை அப்படின்னு இருந்தால் மேலே உப்பு தூவி மறுபடியும் கிளறி மூடி போட்டுக்கலாம்.
இப்போ இதில் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், அதுக்கு மேலே வேக வைக்க வேணா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு காரம் மட்டும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து அதிகமோ கம்மியோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்கள் விருப்பம், போடுறது போடாததும், ஏன்னா காரம் வேணும்னா மட்டும் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், மேலே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, இதை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண மசாலை நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் சிக்கன் மசால் வந்து இது தான், நம்ம அரைச்சது தான் பெப்பர் சிக்கன் மசால். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது தனியாக கூட ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இதே போல் மெத்தடில் நீங்கள் பெப்பர் சிக்கன் கறி செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதே போல் வறுவல் பண்ணணுன்னா இதில் தக்காளி மட்டும் சேர்க்காமல் நீங்கள் அப்படியே இன்னும் இதை நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றக்கூடாது. அப்புறம் தக்காளி போடக்கூடாது, அது ரெண்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வறுவல் போல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் 1 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் மல்லி சேர்த்துடலாம். 1, 2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 4 இதை வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்ல மணம் வந்துருச்சு, நல்லா வறுத்தாச்சும் கூட. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இதை ஆறட்டும், தாளித்து விட்டுக்கலாமோ. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகாய், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1, 2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இதையும் கலந்துருவோம். மசாலா போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் இதில் சேர்த்துருவோம். தேவையான உப்பு, அடுத்து 2 தக்காளியை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். 1-5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும், அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் வேகும் அந்த மாதிரி வேகட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 1-5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம், நல்லா வெந்திருக்கு. 1 துளி தண்ணி கூட நம்ம சேர்க்கலை, அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. வெந்துட்டு இன்னி கொஞ்ச நேரம் அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 5-7 நிமிஷம் வரைக்குமே நல்லா நம்ம வதக்கி விட்டுருக்கோம். இதுலேயே 3/4 வாசி சிக்கன் வெந்திருக்கும். நம்ம அடுத்து மசாலாலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு சேர்த்து வேகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணாம், பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு, இப்போ இதை சிக்கனில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பவுடர் மொத்தத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை கலந்துருவோம். இப்போ மசால் போட்டு கலந்தாச்சு, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இன்னி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம், நம்ம கரெக்டாக வெந்து வத்தி வரப்போ இந்த பக்குவத்துக்கு வரணும் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இதை கலந்துருவோம், கரெக்டாக போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும்,
சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், சூப்பரான ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே அதிக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இல்லை இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு இதையும் ஒரு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சப்பாத்திலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கிரேவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 3/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வச்சு மட்டன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1 30 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி 1 தக்காளி தான் போடுறேன். மட்டன் சிக்கனுக்கெலாம் அதிகம் தக்காளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா புளிப்பாக இருக்கும். அதனால கம்மியாகவே தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள். தக்காளியை வந்து அதிக நேரம் வதக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம விசில் விட்டு வேக வைக்கிறதுலையே வெந்துடும். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். மசாலில் மட்டனை போட்டு நல்லா கலந்து விட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு விசில் விட்டுக்கலாம். மட்டன் வதங்கி நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்குது. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறதுனால தண்ணியெல்லாம் வற்றாது, இதே அளவு அப்படியே இருக்கும். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதோட நம்ம அப்படியே குழம்பை இறக்கி வச்சிடக்கூடாது. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மட்டனோட சாறு வந்து குழம்பில் இறங்கி நல்லா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 1 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை. இப்போ இதை வறுத்து பொடி பண்ணி நம்ம குழம்புல சேர்க்கணும். இப்போ இதை வறுத்துடலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். குழம்பு நம்ம எடுக்கிறப்போ விசில் விட்டு எடுக்கிறப்போ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இப்போ வறுத்து பவுடர் பண்ண மசாலா இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு அளவாக கரெக்டாக தான் அரைச்சேன், அதனால மீதியெல்லாம் வைக்க தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுறோம். இப்போ அந்த மசால் போட்டு அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கூட அதிகம்தான். 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். விசில் விட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம். அப்போயே குழம்பு வந்து நல்லா அந்த மசால் வடையெல்லாம் போய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து போட்ட மசாலுக்காக மட்டும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டால் போதும், அவ்வளவு தான். மசால் போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை தூவி ஒரு கிளறி கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் இந்த மாதிரி பெரிய பீஸாக நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு.
இப்போ இதை கலந்துருவோம். மசாலா கலந்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துட்டு கலந்துடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கருவேப்பிலை, இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாயிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மசாலா தடவி வச்சோம் இல்லையா, அதுலேயே சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். அதில் இருக்க மசாலாவோடையே இதில் சேர்த்துடணும். இதில் 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி, சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் அந்த எண்ணெயில் மட்டும்தான் இது வேக போகுது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டாலும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு நல்லா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு வேகும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கனில் தண்ணி விட்டு நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். நான் வந்து ஒரு கொதி விட்டதுமே உங்களுக்கு நான் எடுத்து காட்டிட்டேன். இப்போ மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட சிம்மில் வேகட்டும். சிக்கனை வந்து இப்போ 10 நிமிஷங்கிட்ட நல்லா வேக வச்சாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அந்த சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் மட்டும் மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நான் வந்து எக்ஸ்ட்ரா வேக வச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கிறதுலையே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 நிமிஷங்கிட்ட வெந்திருக்கு. இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுறலாம். நல்லா சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி. இதை தெரியாதவங்க கூட, சமைக்க தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். நம்ம போடுற மசாலா அளவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த மசாலா அளவு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். 1/2 கிலோ நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது பெரிய நண்டெல்லாம் இல்லை, சின்ன நண்டு தான் இது. நான் இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானதை இப்போ தாளித்து விட்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இஞ்சி பூண்டோட பச்சை வடை போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 1 தக்காளி. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2, இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதையும் வதக்கிடுவோம். மசால் போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, உப்பு சேர்த்து இப்போ இந்த மசாலா கூட இதை கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். இந்த அளவுக்கு நல்லா நண்டு வந்து வெந்து அந்த நண்டோட கலர் வந்து கொஞ்சம் அந்த கலர் மாதிரி வேறு கலர் வரும், அந்த மாதிரி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷங்கிட்ட ஒரு டைம் கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வெந்துக்கிட்டால் போதும். இப்போ வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம்.
நண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கால் ஸ்பூன் சோம்பு, மிளகு 1/2 ஸ்பூன் மிளகு. இப்போ இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. நண்டு வேக வச்சு நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் கிரேவி இருக்கிறப்பவே நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுறலாம். மசாலா போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாடை போகிறதுக்காக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்த்துடலாம். நல்லா அந்த மசாலா வந்து நம்ம நண்டில் வந்து நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் அந்த நண்டு மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மசாலாவோட சேர்த்து அந்த நண்டு வந்து வெந்து வர்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு நண்டு மசாலா ரெடி ஆயிருச்சு. 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக தண்ணி வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் போதும். இந்த அளவுக்கு தண்ணி போதும், நமக்கு தண்ணி வந்து அதிக தேவையில்லை. இதில் தண்ணி இல்லாமல் வேக வச்சுக்கிட்டாலே போதும். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே மசால் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் மல்லி, வரமிளகாய் 6, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இதை வறுத்துடலாம். நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். வறுத்த மசாலா பவுடர் பண்ணிக்கலாம், தண்ணியில் ஊற்ற வேணாம், சும்மா பவுடர் பண்ணால் போதும். சிக்கன் 2 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்குது, அதனால தான் நான் கம்மியாக தண்ணி ஊற்றினேன். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும், அப்போ அந்த தண்ணி வந்து வீணாக போயிடும். இவ்வளோ தண்ணி இருந்தால் கூட நம்ம வேக வைக்கிறப்போ, தாளித்து வேக வைக்கிறப்போ நல்லா வத்தி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். சிக்கன் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் வதங்கிடுச்சு, ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டாம், நம்ம வறுக்கத்தானே போகிறோம், அதனால இந்த அளவுக்கு போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு போட்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வேக வச்ச சிக்கனை சேர்த்துலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம், ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம உப்பெல்லாம் போட தேவையில்லை, பத்தலை நான் மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் முன்னாடியே கரெக்டான அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் உப்பு போட தேவையில்லை. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும். தண்ணியெல்லாம் வத்திருச்சு, இப்போ நம்ம பவுடர் பண்ண மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கிறப்போ மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா காரம் எதுவுமே தேவையில்லை. மசால் போட்டு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த மசால் வடை லைட்டாக போகிற அளவுக்கு 2-3 நிமிஷத்துக்கு மேலே வதக்க தேவையில்லை. இதில் 1/3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, இதையும் கலந்துடலாம். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நாட்டுக்கோழியில் பண்ணியிருக்கேன், இது போல் ப்ராய்லர்லேயும் பண்ணலாம், மட்டன் கூட இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ சிக்கனை இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் தயிர், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 1/2 லெமன்,
உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதை கலந்துடலாம். இது போல் கலந்து வச்சாச்சு. ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். மறுபடியும் அந்த ஊற வச்சிருக்கலாம் அந்த தயிரெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இது கூடயே ஊற்றி விட்டுறணும். இப்போ இது நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம், வேகட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். 3 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இதே போல் ஒரு 20 நிமிஷங்கிட்ட நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தழை. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சு இது போல் நல்லா வறுத்தெடுத்துடலாம். அருமையான லெமன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும். அதே சமயம் நல்ல புளிப்பு காரம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், இதில் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் கூட சேர்த்துருக்கோம் இல்லையா, காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிலோ நெத்திலி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனும் பச்சரிசி மாவு 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, லெமன் 1/2 லெமன் புளிஞ்சுக்கோங்க, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியல, அதனால தான் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு நம்ம கையில் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டா போதும். மசால் போட்டு பிரட்டியாச்சு. 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சுக்கலாம். மீன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, மீனை போட்டு பொரிச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க மீன் போட்டதுமே. போட்ட உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்சம் டைம் விட்டு திருப்பி போடுங்க. அப்படி போட்டதுனே திருப்பி போட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிட்ருக்கும், அதனால் கொஞ்சம் விட்டு திருப்பி போட்டிங்கன்னா அதே திரும்பிக்கும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் பாருங்க. இதே போல் மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெத்திலி மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் பொரிச்சுட்டு நம்ம எல்லா சாப்பாடுக்குமே சைட் டிஷாக வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிலோ மட்டன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இதை கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி வேணாம், அந்த கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை எடுத்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு இந்த போல் வதக்கி விட்டுறலாம். நல்லா அந்த கறியை வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மசாலா தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அந்த தண்ணி கிரேவி பக்குவத்துக்கு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா அது தண்ணி வற்றி கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்டே வேக வச்சுருக்கேன். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒர 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அருமையான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும். பொரிச்ச மீன் குழம்புக்கு நான் அயில மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் போதும், ஏன்னா பொரித்து நம்ம குழம்புல தான் போட போகிறோம், அதனால் அளவுக்கு அதிகமாக காரம் வேண்டாம். மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம மீன் பொரிக்கிறதுக்காக மட்டும்தான், ஏன்னா பொரிக்கிற மீன் வந்து காரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் இது போல் மீனில் மசால் தடவி தான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்வேன். நல்லா இந்த மாதிரி கீறினதுக்குள்ளேலாம் மசால் தடவி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கீரல் போட்டிருக்கேன். இதே பாதியாக வெட்டியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீரல்லாம் போட தேவையில்லை. நான் மசால் தேய்ச்சாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மற்ற மீனையும் தடவிக்கலாம். மீனெலாம் மசால் தடவியாச்சு, ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு 20 நிமிஷமாவது நல்லா ஊற வச்சிங்கன்னா இதில் நல்லா மசால் ஏறிடும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சுட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். மசால் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 15-20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பூண்டு போல் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 தக்காளி, பெரிய தக்காளின்றதுனால 1, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 3 கூட சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மீனை பொரிச்சுட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ மீன் போட்டு பொரிச்சுக்கலாம். மீன்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இதே எண்ணெயிலேயே நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் மாற்ற வேண்டாம். இந்த மாதிரி இதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மீன் ஏதாவது ஒட்டிட்டுருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா தாளிக்கிறப்ப கருகிரும். கொஞ்சம் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பில, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே போல் 5 பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அரைக்கிறதுக்கும் வெங்காயமும் பூண்டும் எடுத்திருக்கோம், தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்திருக்கோம். வெள்ளை பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வதக்கி அரைச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஏன்னா நம்ம மீன்லேயும் மிளகாத்தூள் போட்டு கலந்து தான் வச்சு பொரித்தோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்க அப்படின்றதுனா கூட இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். மசால் போட்டு எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு புளி சேர்த்துக்கலாம். 1 எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லா புளிப்பாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும், சிலருக்கு புளிப்பு பிடிக்காது, அதை அப்படி பிடிக்காதவங்க புளிப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு குழம்புல தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மசால் வடை போகிற வரைக்கும் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சு வந்து லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கூட கொஞ்சம் கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ இதில் பொரித்த மீனை சேர்த்துடலாம். பொரிக்கிறதுக்கும் மீன் வந்து அதிகமாக பொரிச்சிட வேணாம், ரொம்ப முறுமுறுன்னெலாம் பொரிக்க வேணாம். 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். அவ்வளோதான், இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மீன் போட்டு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கரண்டி போட்டு சும்மா சும்மா கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம், மீன் உடஞ்சிரும். அதனால் இப்படி அப்படியே கலந்து விடுற மாதிரி இருந்தால் சட்டி எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சுற்றி விட்டிங்கன்னா அதுவே கலந்த மாதிரி ஆயிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன்.
பொரிச்ச மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் எக் ஃப்ரைக்கு இது போல் எலும்பில்லாத மட்டனாக குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை விட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். இது 1/2 கிலோ. அதுக்கு தகுந்த மாதிரி மசால் சேர்த்துக்கலாம். இது மல்லித்தூள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், இதே ஸ்பூன் அளவில் தான் போடுறேன், 1/4 ஸ்பூன் இது, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் கொஞ்சம், தக்காளி 1, சின்ன தக்காளியாக 1 தக்காளி. தக்காளி வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவை புளிப்பு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு வேண்டாம், புளிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி சேர்க்க வேண்டாம். இது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கிறது. நான் லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இந்த 1 தக்காளி சேர்க்குறேன், குட்டி தக்காளியாக. அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், போதும் இந்த அளவுக்கு தண்ணி. மட்டன் வேகிறப்போ, விசில் விட்டு வேகிறப்போ இதுவே தண்ணியாக தான் இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ கலந்து விட்டு இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிக தண்ணியில் இது நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கிறப்போ நல்லா தண்ணி மேலே வந்து தான் வேகும், அதனால் அதிக தண்ணி வேணாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 1-2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எதுக்காக 2 விசில்னால், இது நம்ம சின்னதாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம், அதனால 2 விசில் விட்டு இறக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி நூல் நூலாக ஆயிரும், அதனால 2 விசில் போதும். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருந்துச்சு, 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தது, அதை தனியாக வடித்து வச்சிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, இது நம்ம வதக்குறப்ப சரியாயிரும். இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம முன்னாடி மட்டன் வேக வைக்கிறப்பெல்லாம் எண்ணெய் ஊற்றலை, இப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை பொரிஞ்சதுமே, 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன், 1 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக அந்த வெங்காயம் வாடுற அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த தண்ணியோடு இதில் முட்டை சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணி நல்லா வதங்கட்டும், வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மட்டனில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, நல்லா எண்ணெய் மட்டும் தனியாக தெரியுது. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த பக்கம் இப்படியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நடுவில் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மட்டனோட சேர்த்து கலந்துடலாம். கைவிடாமல் கலக்குங்க, இல்லைன்னா முட்டை மட்டும் தனியாக தெரியும். முட்டை வந்து நமக்கு தெரியவே கூடாது, மட்டனோட சேர்ந்து தான் தெரியணும், அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் 1/2 கிலோ மட்டனுக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். அதில் முட்டையில் லைட்டாக உப்பு போட்டு தான் இதில் சேர்த்தேன். உப்பு இல்லாமல் சேர்த்திங்கன்னா தட்டையில் மட்டும் உப்பு இல்லாமல் தெரியும், அதனால் முட்டையில் உப்பு போட்டிருக்கேன். நம்ம மட்டனில் முன்னாடியே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால தான் நம் மட்டனுக்கு உப்பு தூவிக்கலை. அப்படியே உங்களுக்கு பத்தலை அப்படின்னு இருந்தால் மட்டும் மேலாப்பில் தூவிக்கோங்க. 3 முட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 2 முட்டை கூட பரவாயில்ல சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது, அது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் முட்டை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ முட்டையை போட்டு நல்லா கலந்தாச்சு, முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா அது கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் வரைக்கும். அதுக்கு மேலே மல்லித்தழை கலந்து விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் எக் ஃப்ரை. இதில் சப்பாத்தியை இதில் ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம், அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் எக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது போல் மட்டன் எக் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மத்தி மீன் குழம்பு பண்ண போகிறோம். இது வந்து அரை கிலோ மத்தி மீன் கிளீன் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தடவி வச்சுருக்கேன். அரை மணி நேரமாக இது ஊறிட்டுருக்கு. இந்த மாதிரி பெரட்டி மீன் குழம்பு வச்சோன்னா மீன் குழம்பு செஞ்சதுமே அந்த மீன் சாப்பிட்றப்போ உப்பு காரம்லாம் பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் மசால் எப்போவுமே முன்னாடியே பெரட்டி வச்சுருவேன். அரை கிலோ மீனுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளியை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி அதில் இருக்க சக்கரைலாம் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன், அதையும் கரைச்சிக்கலாம். இப்போ புளி தக்காளி ரெண்டையும் கரைச்சாச்சு. இப்போ வந்து கடையில் வாங்கின மீன் குழம்பு தூள் தான் போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 50 கிராம் மீன் குழம்பு பவுடர், அதையும் இதில் சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா காரமெல்லாம் சேர்க்க தேவையில்லை, இது மட்டுமே போதும். ஏன்னா நம்ம வந்து மீனில் காரமெல்லாம் மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம், அதனால் காரம் இதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான் மீன் குழம்புக்கு மசால். இப்போ மீன் குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், கடுகெல்லாம் சேர்க்கக்கூடாது மீன் குழம்புக்கு நல்லா இருக்காது, வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயத்தை ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பூண்டுப்பல் அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போட தேவையில்லை. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம், அதுக்கப்புறமா மசால் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு மசாலா ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து மீனில் மசால் மிளகாத்தூளெல்லாம் கலந்து வைக்கலை, சும்மா மீன் அப்படியே தான் வச்சுருக்கேன்னா இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் காரம் போதும். இல்லை காரம் அதிகம் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரமே போதும், இதுலேயே காரம் நிறையா தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மீன் குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கிலோ மீன் அப்படின்றதுனால தண்ணி நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மீன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன், அதனால் கடைசியில் பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம். மசால் ஊற்றி உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு வந்து வேகட்டும், அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும், அது வரைக்கும் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வெந்து நல்லா வத்தி மசால் வடையெல்லாம் போயிருக்கு. இப்போ இதில் மீன் சேர்த்துடலாம். ஒவ்வொரு மீனாக எடுத்து போடணும், மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படியே எல்லா மீனும் ஒன்றா சேர்ந்துருக்கும், அப்புறம் கலக்கி விட முடியாது. மீன் போட்டாச்சுன்னா சும்மா சும்மா கரண்டியை விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, மீன் பூரா உடஞ்சி போயிடும். இப்போ குழம்பை சிம்மில் வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். வேறு 2 நிமிஷம் ஆச்சு, மீன் குழம்ப பார்க்கலாம். மீன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். மீன்லாம் நல்லா தான் வெந்திருக்கும் பாருங்கள். மீன் உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம சும்மா மீனை போட்டுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதில் முள் மட்டும்தான் இருக்கும், அதில் இருக்க மீனோட சதையே இருக்காது. அதனால் மீனை போட்டு சும்மா கிண்டி விடாமல் பக்குவமாக எடுக்கணும், அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். இப்போ மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின மீன் குழம்பு பவுடரில் தான் குழம்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்குது இந்த குழம்பு. நம்ம எந்த குழம்பு பொடி போட்டாலும் நம்ம வைக்கிற பக்குவத்தில் தான் அதோடய டேஸ்ட் இருக்கும். 1/2 கிலோ எலும்பில்லாத கறியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வெறும் போன்லெஸ் மட்டும்தான். அதை ஒரு குக்கருக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம்.
நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிக தண்ணி வேணாம், சும்மா அந்த கறி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சு பாருங்கள், மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு. மட்டன் வந்து வேக வைக்கிறது வந்து நல்லா முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும், அதிக குலைவாக வேக வைக்கக்கூடாது. மட்டனோட தண்ணியை வடிச்சுட்டு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இது ஆறட்டும். இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து வந்து நம்ம குழம்பு எதுனா செஞ்சோம்னா குழம்புல சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சூப் மாதிரி கூட இதில் ஏதாவது மிளகு சீரகம் தட்டி போட்டு சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். இப்போ இது வந்து ஆறட்டும். கறி பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இது கார்ன்ஃப்ளவர் ஒன்று ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே அந்த மட்டனில் இருக்க ஈரப்பதத்திலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதமாக இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கிறப்ப ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், இப்போ ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கலந்துருவோம். நம்ம சிக்கனுக்கு போடுறத விட மட்டன் சில்லிக்கு வந்து கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த காரசாரம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சிக்கனுக்கு ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறோம்னா மட்டனுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் எல்லாமே, அப்போ தான் அந்த மணம் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக கலந்தாச்சு. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமையே நான் இந்தளவுக்கு கலந்திருக்கேன் பாருங்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப வர வரன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக இத்தினூண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க, அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. நான் தண்ணியே ஊற்றலை, ஒரு துளி தண்ணி கூட சேர்க்காம தான் கலந்திருக்கேன். அவ்வளோதான், இது ரெடியாக இருக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு உருட்டும். இப்போ சில்லி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. மசாலா வந்து நல்லா ஒட்டியிருக்கும். இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, ஒன்றொன்னா போட்டு பொரிச்சுக்கலாம். எப்பயுமே நான் சொல்கிறது தான், போட்ட உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வருங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு பொறிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா மொறு மொறுப்பாக ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுட்டு பொறிச்சிட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள் இப்போ போட்ட கருவேப்பிலையுமே நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஒரு மட்டன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே சிக்கனில் தான் சில்லியெல்லாம் செய்வோம், ஆனால் நம்ம மட்டனில் சில்லி அதிகமாக யாரும் செய்ய மாட்டோம். சிக்கனுக்கு பதில் இந்த மாதிரி மட்டனில் சில்லி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரை கிலோ எலும்பில்லாத சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நான் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்குறப்பயே பார்த்தீங்கன்னா இது போல் கட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை வீட்டிலையே வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீளமாக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்க பீஸ் போல் நான் வெட்டி எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு ஒரு முட்டை, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன், மைதா ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிட்டு இதை கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஊற வச்சிடலாம், அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு சிக்கன் கூட. இப்போ நம்ம பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு, ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்துக்கும், அதனால் தனித்தனியாக எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிறது தான், சிக்கனோ எதுவும் பொரிக்கிறதா இருந்தால் போட்ட உடனே கலந்து விடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறமா தான் கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை கலந்து விட்டு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. சிக்கன் பொரித்த அதே கடாயில் எண்ணெயை மாற்றி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிடலாம். அதில் ஒரு 10 போல் பூண்டு பழம் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டியிருக்கேன். எதுக்காகனா நம்ம வெங்காயத்தாலெல்லாம் இதில் சேர்ப்போலையே அது வந்து நம்மக்கிட்ட இல்லை, அதனால் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.
இதை வதக்கிட்டு ஒரு குடை மிளகாயை இது போல் நல்லா சதுரமாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் ஒரே வெங்காயம் அதையும் அது போல் வெட்டியிருக்கேன், ரெண்டையும் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்து விட்ட உடனே நம்ம வறுத்தோம் இல்லையா சிக்கன், அதையே இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஒரு கலந்து விட்டுட்டு கலந்து விட்டு அடுத்த செகண்டேவும் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம், அதையே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாம். கலந்துட்டு அதை இந்த சிக்கனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டால் அந்த சிக்கனோட சேர்ந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா கலந்து வரும். உப்பு வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் மேலே தூவுறதுனா கொஞ்சம் உப்பு தூவி நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அதோட விட்டுடலாம். நமக்கு வந்து உப்பு சரியாக இருக்குது அப்படின்றதுனால அடுத்து வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கல. அவ்வளோதான், சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா அதிகமாக சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம், அது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம வீட்லேயும் அதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக நல்ல ருசியாகவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளே இவ்வளோ டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்றோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு கொஞ்சம் லெமன், அதிகம் வேணாம், லைட்டாக பிழிஞ்சு விட்டால் போதும், ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அழிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை எடுத்திருக்கேன். இதுதான் தாளிக்கிறதுக்கு. மல்லித்தூள் இதில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம மிளகு அதிகமாக போட போகிறதுனால மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து நமக்கு தேவை, காரம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, இது வந்து ஆப்ஷன் தான். மிளகு இதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன் இதில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் 1 ஸ்பூன். 2 தக்காளி, பெரிய தக்காளினா 1 போதும், சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். தேங்காய் 1 துண்டு, சின்ன வெங்காயம் 10-15, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். வெங்காயம், தேங்காய், தக்காளி வதங்கினதும் மல்லித்தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு, மிளகாத்தூள் நம்ம காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து மிளகு, சோம்பு, அதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ அதில் பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கிராம்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம், வெங்காயம். நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம மிளகு, உப்பு, கொஞ்சம் எல்லாமே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம்.
நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், இது ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோம்னா, சிக்கன் வந்து சாப்பிட்றப்போ சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. தயிர் வேணானா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. மசாலா இதில் சேர்த்துடலாம். மல்லித்தலை, மிக்சி ஜார கழுவி, தண்ணி, தேவையான அளவு உப்பு. நம்ம சிக்கனில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தோம், இருந்தாலும் குழம்புக்கு உப்பு பத்தாது, அதனால உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பர் கறி ரெடியாயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்து நமக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. மிளகுத்தூள் தான் இதில் அதிகம் இருக்கணும். நான் காரம் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக தான் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா மிளகாத்தூள் போட தேவையில்லை, வெறும் மிளகு மட்டுமே போட்டால் போதும் காரத்துக்கு. இதே மெத்தடில் பெப்பர் கறி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.